ஜிக்னேஷ் பெருமாடி சென்னைக்கு வராது. அப்போ வந்து அவர் குறிப்பிட்டு ஒரு ஊடகம் வந்து தாக்கிட்டே இருக்கு, பொய் பொய் நியூஸையும் அவர் மேலே தாக்கப்படுது. அந்த குறிப்பிட்ட ஊடகத்திலேருந்து அவர் தள்ளி நிற்க பார்க்குறாரு. அப்போது அந்த அவையில் இருக்க மற்ற ஊடகங்கள் வந்து, இது ஊடக சுதந்திரம், நீங்கள் எப்படி எங்கள் சக ஊழியனை வந்து வெளியேற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வெளியேறாங்க. பட் ஆனால் அது அது வந்து ஒரு ஃபால்ஸ் நியூஸை வந்து தொடர்ந்து ஒருத்தர் மேலே குறி வச்சு தாக்கப்படுது. அப்போ வந்து சென்னை தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல செகண்ட் 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 இன்னொன்று எக்ஸ்கியூஸ் இன்னொன்று வந்து சில பேர் மையத்தில் இருக்குன்றாங்க. மையத்தில் இருக்கவங்க வந்து வலது இடது பக்கம் இல்லாமல் வலது பக்கம் இருக்காத மையம், ஆனால் இடது பக்கத்து வலது பக்கம் நோக்கி அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்களோன்னு ஒரு எண்ணம் வருது. அது உண்மையா? வலது பக்கம் நோக்கி போனால் ஏதாவது பாவமா ஏதாவது தப்பா? அவருடைய விருப்பம் அதை ஏற்கனவே அது அவங்க ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். எத்தனையோ பேருங்க வலதுசாரின்னு அவங்க சொல்லிட்டு தான் செய்யறாங்க. அதே ஒரு போலி பிம்பத்துக்குள்ள நான் மையம்னு சொல்லி மற்றவர்களை வந்து திசை திருப்புறாங்க. அது சொல்ல கூட ஆண்மை இல்லாதவர்கள் நான் மையம்னு சொல்லிட்டு ஏன் வெளியிது இடதுசாரி பக்கம் வலதுசாரி பக்கம் போறாங்க? அவங்க இங்க ரசிகரை ஏமாத்துறாங்களா இல்லையா? அப்போ சகோதரா, நீங்க வந்து ஒரு விவாதத்தை வளர்க்க தயாராக இருந்தால் நானும் பேச தயாராக இருக்கிறேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறா தான் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நமக்குள்ளே அது என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு தெளிவு வேணும். ஒன்று, அவருடைய நிலைப்பாடு என்னவாகவும் இருந்துட்டு போகுது. அவர் வந்து இடது பக்கம் தான் சாய்ஞ்சிருக்காருன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, வலது பக்கம் போகிறாருன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் போனால் நமக்கு என்ன? அவர் போகிற பக்கம் சரியாக தப்பான்னு பார்க்க போகிறோம். சரியாக இருந்தால் ஓட்டு போட போகிறோம், சரியாக இல்லைன்னு விட்டுற போகிறோம். எவ்வளவோ பேர் வந்துட்டாங்க, எவ்வளோ பேர் நின்றுட்டாங்க. நம்ம நீங்கள் ஓட்டு போடாமல் யார் ஆட்சிக்கு வரல சார் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆட்சி, முந்தின ஆட்சி, அடுத்த ஆட்சி, இந்த 47 தொடர்ந்து நம்ம திட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியில் எதுவாக இருந்தாலும் கூட நீங்கள் ஓட்டு போட 100 ஓட்டு கள்ள போட முடியும், கள்ள ஓட்டு போட முடியும், 1000 ஓட்டு போட முடியும், ஒட்டு மொத்தமாக 2.5 லட்சம் தொகுதி ஓட்டு கள்ள ஓட்டு போட முடியாது.